வீண் பழிய சமைத்து எனக்கு ரொம்ப மனசுக்காக அவங்களுக்கு கேஸ் கிடைக்கலன்னா எங்க வாழ்க்கை தான் கிடைச்சதா நொந்து நூடுல்ஸ் ஆகிய கடைக்காரன் சர்ச்சையை கிடப்பும் ரெய்டு மேட்டர் பரபரப்பை ஏற்படுத்தும் சிசிடிவி கோவை மாவட்டம் சரவணம்பட்டிக்கு அருகே உள்ளது கீரணத்தம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பஞ்சவர்ணம். இவர் கீரணத்தம் பகுதியில் சொந்தமாக மளிகை கடை ஒன்றை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவரின் கடைக்கு ஏராளமான வாடிக்கையாளர்கள் வந்து செல்வது வழக்கம். இதனிடையில் கடந்த சில வாரங்களாக கோவையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மளிகை கடைகளில் குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என சோதனை நடந்துள்ளது. இதில் ஏராளமான கடைகளில் குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டதை அதிகாரிகள் கண்டறிந்து அவர்களுக்கு அபராதம் விதித்துள்ளனர். இவ்வாறு தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வந்த உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பஞ்சவர்ணத்தின் கடைக்கும் சென்றுள்ளனர். அப்போது அவரின் மளிகை கடையில் சோதனை நடத்திய போலீசார் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்து அவருக்கு அபராதமும் விதித்துள்ளனர். இந்த நிலையில் மளிகை கடையின் உரிமையாளர் பஞ்சவர்ணம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் நேரில் சென்று புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் தான் நடத்தி வந்த மளிகை கடையில் கடந்த 3ஆம் தேதி குட்கா பொருட்கள் இருக்கின்றதா என போலீசார் சோதனை நடத்தியதாகவும் அப்போது தனது கடையில் மிக சொற்பமான அளவில் குட்கா பொருட்கள் இருந்ததாகவும் அதன் பின்னர் தன் மீது வழக்கு பதிந்து அபராதம் விதித்ததாகவும் கூறியிருக்கிறார். அதன் பின்னர் மறுபடியும் 4ஆம் தேதி உணவு பாதுகாப்பு அலுவலர் சண்முகம் மற்றும் கோவில்பாளையம் காவல் நிலைய போலீசார் 2 பேர் என மொத்தம் 3 நபர்கள் வந்ததாகவும் அப்போது வரும்போதே கையில் ஒரு சாக்கு பையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை கொண்டு வந்ததாகவும் பின்னர் அதனை தனது கடையில் வைத்து பறிமுதல் செய்ததாக கூறி புகைப்படம் எடுத்து சென்றதாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இப்படி பொய்யாக எடுக்கப்பட்ட புகைப்படத்தை காரணம் காட்டி தனது கடைக்கு சீல் வைத்து விட்டதாகவும் இது குறித்து கேள்வி எழுப்பியதால் தங்களை மிரட்டியதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் அந்த புகாரில் இவ்வாறு வெளியில் இருந்து கொண்டு வந்த குட்கா பொருட்களை தனது கடைக்குள் வைத்து புகைப்படம் எடுத்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த புகாரில் தெரிவித்திருக்கிறார். மேலும் 4ஆம் தேதி குட்கா பொருட்களை பறிமுதல் செய்வது போன்று எடுக்கப்பட்ட சிசிடிவி ஆதாரங்களையும் கொடுத்துள்ளார். மளிகை கடைக்காரரின் இந்த புகாரினால் அங்கு பரபரப்பான சூழல் உருவாகியது. இந்த நிலையில் கோவை மாவட்ட போலீசார் கடைக்காரரின் புகாரை முற்றிலுமாக மறுத்துள்ளனர். இது குறித்து சோதனையிட்ட அதிகாரியிடம் கேட்கும் போது அந்த குறிப்பிட்ட மளிகை கடையில் கடந்த 3ஆம் தேதியே சோதனை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அதன் பின்னர் எஃப்ஐஆர் அறிக்கையும் அன்றைக்கே பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளனர். அதன் காரணமாகவே அந்த கடையை 4ஆம் தேதி சீல் வைப்பதற்காக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மற்றும் போலீசார் ஏற்கனவே பறிமுதல் செய்த குட்கா பொருட்களுடன் கடைக்கு சென்று புகைப்படம் எடுத்ததாகவும் கூறியுள்ளனர். அதே சமயம் இந்த சம்பவம் குறித்து மளிகை கடைக்காரர் பஞ்சபர்ணத்திடம் கேட்கும் போது கடந்த 3ஆம் தேதி தன்னுடைய கடைக்கு சோதனை நடத்த வந்த போலீசார் தன்னிடம் இது குறித்து விசாரித்த போதே கடையில் இருந்த குட்கா பொருட்களை கொடுத்து விட்டதாகவும் அதன் பிறகு தனக்கு அபராதம் விதித்து அது முடிந்து விட்டது எனவும் ஆனால் மறுதினமான 4ஆம் தேதி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சண்முகம் என்பவர் மறுபடியும் வெளியில் இருந்து குட்கா பொருட்களை எடுத்து வந்து தனது கடையில் வைத்து போட்டோ எடுத்ததற்கான ஆதாரம் தன்னிடம் தெளிவாக உள்ளது என கூறியிருக்கிறார். மளிகை கடைக்காரர் பஞ்சவர்ணம் இவ்வாறு கூறிவரும் நிலையில் அவர் கடையில் 4ஆம் தேதி சோதனை நடத்தும் போது குட்கா பொருட்களோடு அதிகாரிகள் வந்து அவர் கடைக்கு சீல் வைக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. இதையடுத்து பஞ்சவர்ணத்தின் புகாரின் அடிப்படையில் 3 மற்றும் 4ஆம் தேதி அவர் கடையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சோதனையிட்டு விசாரணை செய்து வருகின்றனர். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.